சனாதனம் குறித்த பேச்சு தொடர்பான வழக்கில் தான் பேசியது தவறு என்பதை உதயநிதி ஸ்டாலின் உணர்ந்திருக்க வேண்டும் என கண்டித்திருக்கும் உச்சநீதிமன்றம் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டு பாதுகாப்பிற்காக இப்போது உச்சநீதிமன்றத்தை நாடுவதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசினார். அவரின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாநிலங்களில் இந்து அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து விசாரணை நடத்துமாறு உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி முறையிட்டார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சட்ட விதிகள் 19 மற்றும் 25 ஆகிய பிரிவுகளை மீறிய பிறகு தான் பேசியதன் விளைவு என்ன என தெரிந்ததும் நீதிமன்றத்தை உதயநிதி நாடியிருப்பதாகவும் கருத்து சுதந்திரத்தை மீறிய பிறகு பாதுகாப்பிற்காக உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, அமைச்சர் பொறுப்பில் உள்ளவர் என்று உதயநிதியை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் எங்கெங்கு வழக்குகள் பதிவாகியுள்ளதோ அங்கே செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினர். உதயநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 6 மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் உள்ளதால் அனைத்து மாநிலங்களுக்கும் செல்வது கடினம் என்று தெரிவித்தார். விசாரணையை எதிர்கொள்ள உதயநிதி தயாராக இருப்பதாகவும் வழக்கை ஒரு பொதுவான இடத்தில் விசாரிக்குமாறும் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து விசாரணையை வருகிற 15 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.